இடம்பொருள் ஏற்கெடுக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாக்யலட்சுமி சீரியர்ல இதுக்கப்புறமும் வந்து கோபி எத்தனை நாளைக்கு வந்து இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க போறார் அப்படிங்கிறது நமக்கே தெரியல ஏன்னா வந்து தெளிவாக ஈஸ்வரி வந்து பிளான் பண்ணி சண்டையை உண்டு பண்ணணும் அப்படிதான் தான் பண்ணுறாங்க அதாவது எதை பற்றி யோசிக்கிறது இல்லை இப்போ இந்த ராதிகா பிரக்னென்டா இருக்காங்க அந்த வீட்டில் இப்போ அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் சமையல்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு அவங்க பொண்ணை பார்த்துக்கிறாங்க அவங்க அம்மாவை துரத்தி விட்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பொண்ணு தனியாக என்ன பண்ணுவோம் ஒரு பிரெக்னண்டாக இருக்க பொண்ணை தனியாக இருக்க விட்டு நம்ம ஏதாவது வேலை செய்வோம்னா நம்ம வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு யாரையாவது கூப்பிட்டு தண்ணி எடுத்து வாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆளாக தான் ஈஸ்வரி இருக்காங்க அந்த அளவுக்கு மகாராணி மாதிரி தான் பழக்கி விட்டுருக்காங்க பாக்கியாவும் கூட பாக்கியாலருந்து அதுக்கப்புறம் அந்த மருமகர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு முடிவில் தான் இருக்காங்க ஸோ இப்போ இதனால் வந்து நடக்க போகிற பிரச்சனைகளில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடும் கோபம் வந்து இவருக்கு கோபிக்கு வர போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெறுப்பாய் சண்டையெல்லாம் போட போகிறாரு சண்டை போட்டு அவங்க அம்மாவை துரத்த போகிறாரா இது அவரே வந்து இதை நான் திருப்பி குடிச்சிட்டு வந்து நான் வந்து என்னால் தாங்க முடியல டென்ஷனில் குடிக்க ஆரம்பிச்சேன் குடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் ஸோ இதுக்கு நடுவில் வந்து இன்றைக்கி ஏதோ பழனிசாமி ஒரு நாள் வந்து ஏதோ வந்து திடீர்னு வந்து இந்த க கடையில் பாருக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலெல்லாம் கடை கடை கடன் வந்து வரிசையாக தட்டில் எடுத்துருவாங்க நம்ம ஆர்டர் எடுத்துட்டு ஆர்டருக்காக சமைக்கலாம் மாட்டாங்க மொத்தமா தட்டில் தீட்டு வருவாங்க தட்டை தீட்டு வந்து உங்களுக்கு வேணுமாப்பா அதான் எடுத்துங்க வச்சுங்க வச்சுங்க அப்படின்னா கொண்டு போவாங்க அந்த மாதிரி வந்து எதையோ ஒரு விஷயத்தை வந்து இப்போ பழனிசாமி இன்னைக்கு பண்ணிட்டாரு நாளைக்கு இதே விஷயத்த வந்து பாக்கியா பண்ண போகிறாங்களா இது மட்டும் இல்லாம வந்து இப்போ பாக்கியா வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற பார் ஓனர் வந்து கொஞ்சம் வில்லன் மாதிரி இப்போ ஒரு குட்டி வில்லன் மாதிரி வந்துட்டாரு அவர் பணத்தை கொடுக்க மாட்டாரு பிரச்சனை பண்றாரு அவர் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செஞ்ச தப்ப வந்து இது பண்ணா அவர் திருப்பி உங்களை பழிவாங்க ட்ரை பண்ண அதோட வந்து அந்த போஷணம் முடிக்கிறன்னு அவரை வச்சு குட்டியா ஒரு ஒரு ரெண்டு வாரம் டு மூணு வாரம் கதை போகும்னு சொல்லி தோணுது ஆனால் அந்த பார் ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்க போகிறது இல்லைங்கிறது நம்மளுடைய கருத்து இப்போதைக்கு ஒரு சைடு ரோல் தான் அந்த பாருக்கு இல்லை வேறு தம் அடிக்கிறாங்க வாசரில் அப்படி இப்படின்னு இருக்க பிரச்சனைகள் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையாக இருக்காது நம்ம காலையிலே சொன்ன மாதிரி வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு மகப்பேறு முடிஞ்சதுக்கு பிறகு குழந்தையை பெற்றதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு மனநிலையில் வந்து ஒரு மாறுபாடுகள் வேறுபாடுகள்லாம் வரும் அதுதான் வந்து இப்போ ஜெனிக்கு வந்திருக்கு அப்போ ஏற்கனவே இருந்த அந்த செடியன் பண்ண பிரச்சனையோட சேர்த்து அந்த கோபத்தை தான் அவங்க யார் மேலே காட்டுறதுன்னு இல்லாமல் வந்து அமிர்தா கம்பேர் பண்ணி காட்டி கடைசியில் ஒரு கட்டத்தில் மேல வந்து என்னால் இங்கே இருக்க முடியல செடியா இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன ஓரவஞ்சம் படுத்துறாங்க என்னால் வந்து ஏதாவது தனியாக எல்லாம் பார்த்துக்க முடியாதுங்கிறாங்க சின்ன சின்ன தப்புகள் செஞ்சால் குத்தி காமிக்கிறாங்க யாராச்சும் ஒரு வார்த்தை லைட்டாக இப்போ வந்து இந்த தாத்தா எனக்கு ஒழுங்காக பார்த்து காமி விட்டதுனால தான் தாத்தா வந்து இது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு ஒரு வார்த்தை யாரோ தெரியாமல் சொல்லிட்டா கூட அந்த வார்த்தையை வச்சு பிடிச்சிக்கிட்டு பெரிய சண்டையை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கிளம்பி நம்ம தண்ணி கொடுத்தோம் போகலாம் அப்படின்னு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி நம்ம ரெண்டு பேரும் தனியாக தனி வேறு வீட்டுக்கு போயிடலாம் அந்த வீட்டிலேருந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கலாம் நான் சமைச்சிக்கிறேன் என்ன சமைக்கிறதுக்கு ஆள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி தனி கூட போறது இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழுதுக்கு அவருடைய ஷூட்டிங்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரே பிஸியா இருக்கிறது பாக்கியா கொஞ்சம் ஒரு மாதிரி தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இப்ப பழனிச்சாமி மட்டும் ஆஹ் ஆறுதலா இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க அந்த கதை போற போக்க பத்தி என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க தேங்க் இடம்பொருள் ஏற்கெடுக்கு வணக்கம் சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலக்ஷ்மி சிறியல இதுக்கப்புறமும் வந்து கோபி எத்தனை நாளைக்கு வந்து